ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் மூசா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மதுரை புரோட்டாஸ் வேலை செஞ்சிருக்கோம். ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க தர்றாங்க, அதை பற்றி தான் டீட்டெயிலாக தெளிவாக ரொம்ப இதாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க நம்ம லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா, மதுரை புரோட்டாஸ் வேலை சீட்டில் இருக்குது. நம்மளோட புரோட்டாஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய ரிவ்யூஸ் பார்க்கலாம். எங்கள் நம்ம மதுரை புரோட்டாஸ் போனாலே நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் எங்களுக்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. பத்தாவது நிறைய ஃப்ரான்ச்சைஸ் விஷயமாக கால் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இதில் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து புரோட்டா அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்னும் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்களா? புரோட்டான்றது நம்மளோட தமிழ்நாடு ஃபுட் ஃபேவரேட் ஃபுட்டில் பசங்களேருந்து பெரியவங்க வர இன்றைக்கி வந்து புரோட்டா தான் ஒரு அந்த புரோட்டா அந்த குருமா போட்டு பெசல் சாப்பிட்றப்ப ஒரு டேஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு ஒரு அப்படி சாப்பிட்டா தான் சில பேர் தூக்கமே இன்னவராக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக மதுரை புரோட்டான்னு வச்சுருக்கீங்க. புரோட்டாவுக்கு கண்டிப்பாக மதுரை வந்து ஃபேமஸானது தான், நல்ல நேமு கேச்சிங்கான நேமு. சரி, இந்த மதுரை புரோட்டாவில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக புரோட்டா மட்டும் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நாங்கள் வந்து புரோட்டா மட்டும் இல்லை, பட் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பெரு சிக்கன் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்கோம், பெரு மட்டன் பாயா, ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். என்னோடய ஃபுல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 50+ அபவ் புரோட்டா தான் நாங்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஒரு புரோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ 50 வெரைட்டிஸ், 50. சூப்பர் சூப்பர். ஸோ மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பது? சூப்பரான வரவேற்பு. ஸோ அதனால தான் நாங்கள் சடனாக ஆரம்பிச்சு கொஞ்சாலே எங்களோட கஸ்டமர்ஸ் ரெடிக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நாங்கள் இப்போ ரெடிக்கு வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், எதுவுமே பண்ணல. ஸோ கஸ்டமர் தான் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ டேஸ்ட்டு தான் எங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னேச்சர் புரோட்டா எது வச்சுருக்கீங்களா? எல்லா புரோட்டாவுமே நல்லா போகுதா? எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எல்லா புரோட்டாவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புரோட்டா இருக்குது. சிக்கன் ஸ்டஃப்டு புரோட்டா வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு அறிவைப்படுத்த போகிறோம், ஃபோட்டோ புரோட்டா. அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோ கேக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோ புரோட்டான்னு ஒன்று நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆல் இந்தியா லெவலில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுவோம். ஃபோட்டோ புரோட்டானா புரோட்டாவில் ஃபோட்டோ வந்துருமா? புரோட்டாவில் ஃபோட்டோ இருக்கும். சூப்பர். அது எந்த மாதிரியான சிஸ்டம் அது? அது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகினா அதுக்கப்புறம் தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோட்டோ புரோட்டான்றது இதுவரை வந்து நம்ம வந்து கூலிங்காக தான் ஃபோட்டோ கேக் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். ஃபஸ்ட் டைம் ஹீட்டில் வந்து அந்த எடிபிள் சீட் நீங்கள் சாப்பிட்ற அளவு உங்கள் ஃபோட்டோ நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சாலோ பர்த்டே சர்டிஃபிகேட் சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சர்ப்ரைஸ் லவர் சர்ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். சூப்பர். சரி, இப்போ நல்லா நம்ம கடையை பற்றி பேசிட்டோம். ஸோ டேஸ்ட் வைஸாக எல்லாமே பக்காவாக இருக்குன்றாங்க. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர் வர்றாங்க. ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கியிருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் பார்ட்டி ஆர்டர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ரீசெண்டாக வந்து ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஈவெண்ட்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஸோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நிறைய ஆர்டர்ஸ் வரிசையாக வந்துகிட்டே தான் இருக்குது. சூப்பர். சரி, இப்போ அழகாக பார்த்துட்டோம், உங்கள் கடையோட பற்றி பார்த்துட்டோம், உங்கள் டேஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். உண்மையில வந்து நல்லாயிருக்கு, நானும் ரிவ்யூ பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை போகலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்னு தரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், மினிமம் என்ன பட்ஜெட் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ வந்து மினிமம் வந்து இன்றைக்கி இருக்கிறது 12-15, ஒரு நல்ல ஒரு கிராண்டாக பண்ணுற மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து புரோட்டா வெரைட்டிஸ் இந்த இதெல்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து லாஸ்ன்ற ஒரு இது இதில் வராது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்கு. அந்த இடம் கரெக்டான இடத்துல பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம டேஸ்ட் நம்ம சொல்ல ஃபாலோ பண்ணாலே டேஸ்ட்டாக அந்தளவு அருமையாக இருக்கும். இது நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை 3-4 months எடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ அந்த 10-12-15 lakhs சொல்கிறீங்களே, இது இடம் அட்வான்ஸ் சேர்த்தா இடம் அட்வான்ஸ் சேர்க்காமையா? இடம் அட்வான்ஸ் சேர்த்து தான் ஸோ 12 lakhs இருந்தால் 12-15 இருந்தால் நீங்கள் அட்வான்ஸோடு சேர்த்து கம்ப்ளீட்டாக அது பண்ணலாம். ஸோ மினிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட் வேணும்? அதாவது நம்ம டைனிங் சாப்பிட்ற இடத்துக்கும் ப்ளஸ் கிச்சன் செட்டப்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். மினிமம் வந்து ஒரு 500-600 lakhs மினிமம் இருக்கும். 600 square feet மினிமம் தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 12 lakhsில் வந்து நமக்கு என்னென்ன வரும் அப்படின்றது சொல்லலாமா? இன்டீரியரு, பிறகு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, ப்ளஸ் வந்து டிசைன்ஸு, உள்ள டிசைன்ஸு, டேபிள்ஸு, ஸோ எல்லாமே A to Z கம்ப்ளீட்டாக ஒரு 12-15 lakhsக்குள்ளே கம்ப்ளீட்டாக பக்காவாக முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ரன்னிங் காஸ்ட் எதுவும் இன்க்ளூட் இருக்குமா? ஒரு மாதத்துக்கு உண்டான தேவையான ரன்னிங் காஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாமா, இல்லை அதை எக்ஸ்ட்ரா வந்து தனியாக நீங்கள் வச்சு தனியாக வச்சுக்கணும்? சரி. இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தர்றோம், ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் நம்ம தர்றோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் தரும்போது சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் விருப்பம், அதாவது இந்த தொழில் தெரிஞ்சவங்க அவங்களா பண்ணிடுவாங்க. இந்த தொழில் தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன கைடன்ஸ் தரோம்? இந்த தொழில் தரவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆள் சப்போர்ட் கொடுப்போம். சூப்பர். லேபர் சப்போர்ட் கொடுப்போம். லேபர் சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி
பிஸ்னஸ் கொண்டு போகிறது சில ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு ஆஃபர்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து நாளைக்கு டெவலப் பண்ணி கொண்டு வர்றது எங்களோட 3 மந்த்ஸ் நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏ டு ஜெட் நீங்கள் பார்த்துப்பீங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆல் சப்போர்ட்ஸு, நீங்கள் வந்து குக்கிங் மெட்டீரியலு, அதுக்குண்டான ஃபார்முலாஸு, உங்களுடைய பிஸ்னஸ் ரகசியம் எல்லாமே சொல்லி தரீங்க. சரி, ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஆகிட்டு. ஸோ அதில் வந்து அவங்க கற்றுக்கிற வேண்டியதாக, பட் அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக. ஸோ இந்த தொழிலை கண்டிப்பாக செய்யலாம். ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம், ஒரு ஐகான் கிடைக்கும் பிஸ்னஸ். சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 12 to 15 lakhs நம்ம போடுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே பிஸ்னஸ் இது குயிக்காக பிக்கப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. இதே மாதிரி தான், இதே மாதிரி எல்லா இடத்துல அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இட் வில் டேக் டைம் 3 to 6 months அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அது வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பட்டு வந்து நம்மளோட வே ஆஃப் பிஸ்னஸ் நம்ம கொண்டு போகிற பொறுத்து இருக்குது. நாம் ஃபுல் சப்போர்ட், இப்போ நாங்கள் ஆரம்பித்து உடனே 1 month 1.5 months நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டோம். நல்லா சேல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதான் கேட்குறேன், இவ்வளோ ப்ரோட்டாஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்கும் போது கண்டிப்பாக வந்து இமீடியட் ரெஸ்பான்சிபிள். உங்களோட டேஸ்ட்டு தான் உங்களோட கஸ்டமரோட தேடி வருவாங்க. அந்த டேஸ்ட்டு நீங்கள் மெயின் பண்ணாலே 1 month நீங்கள் சரிப்பா. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் எங்கே வேணாலும் பண்ணலாம்? கிராமத்தில் பண்ண முடியாது அப்படிங்களா? சரி, ஆமாம். ரொம்ப கிராமம் நான் சொல்லவில்ல, ஓரளவுக்கு ஒரு தாலுகா, தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், தேனி, அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட்ஜெட் குறையிறது வாய்ப்பு. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு 12 to 15 lakhs நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த 12 to 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ பெர் மந்த் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அது லாபம்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 months இன்றைக்கி இருக்க பிஸ்னஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சப்பட்ட ஒரு 3 months வந்து நம்மளுக்கு வந்து லாபம் வருது இல்லையோ, நஷ்டம் வர காப்பாற்றினாலே அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்தான். அதுக்கப்புறம் 3 months அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்டபிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதான் என்ன வரும்னு நினைக்கிறோம், அது வந்து உங்களுக்கு 1 lakh வரலாம், 2 lakh வரலாம், 50,000 வரலாம், 4 lakh வரலாம். அது உங்களோட ஏரியா ஃப்ளோட்டிங், நீங்கள் உங்கள் கடை அமைப்பு பொறுத்து. சரி, இப்போ மினிமமாக வந்து என்ன பிரேக் ஈவனுக்கு எத்தனை கிலோ மாவு ஓடுனா சரியாக வரும்? மினிமம் வந்து ஒரு 40 kg. 40 kg வரும்னா சரியாகும். ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து 1 lakh ரூபா அந்த வருமானம் சொல்கிறது வந்து செலவு போகவா செலவு இல்லாமல். ஸோ இது வந்து பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல டேர்னோவர் வருது. பெர்சன்டேஜ் ஆஃப் லாபம் அப்படின்றது என்ன வரும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு ஓடுதுன்னு சொன்னால் என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் லாபம்? 30%. ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒன்று 3,000 ரூபா டோட்டல் அவ்வளோதான் கிடைக்குமா? ஆமாம், முன்ன மாதிரிலாம் பிஸ்னஸ் கிடையாது. சரி, இன்றைக்கி இருக்க ப்ராடக்ட்ஸ் ரேட்லாம் எல்லாமே ஹெவி ஆகிடுச்சு. ஸோ வந்து முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு போட்டால் நம்ம லாபம் 20 ரூபா வரைஞ்சிடுவோம் ஹோட்டலில். அப்போ இருக்கிற வரை இப்போ காம்படிஷன் அதிகம், உடனே இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கெலாம் 4 கிலோ எழுந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து 30% தான் இன்றைக்கி இருக்க ரியாலிட்டியான பிஸ்னஸோட இது. ஸோ 30% அப்படின்றது வந்து செலவுகள் போக, செலவுகள் போக. சூப்பர், அப்போ ஓகே, செலவுகள் போக 30% கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு 12 to 15 lakhs நம்ம போடுறோம், நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடிச்சு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30,000 அப்படின்னும் போது 35%. சரிங்களா, இதே இது 10,000 ரூபாய்க்கு ஓடுனா 3,000 ரூபா. இதுதான் கால்குலேட் பண்ணிக்கிற வேண்டியது. இப்படி டிஃபரன்ஸ் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மினிமம் வந்து ஒரு 45,000 வந்து இடத்த பொறுத்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட்டான சப்போர்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்களா? கண்டிப்பாக அக்ரிமெண்ட் போட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போக நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் பிரான்ச்சஸ் இப்போ யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கிளியரான டீட்டெயில்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸு, அந்த லேபருக்குண்டான இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். லேபர் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், மற்ற விஷயம் எதுவுமே தெரிய தேவையில்லை. சரி, இது போக எதுவும் ராயல்ட்டி எதுவும் வாங்குறீங்களா? ஏன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஃபார்முலா எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே சொல்லுவோம். ப்ளஸ் ராயல்ட்டி வந்து மந்த்லி வந்து 6,000 வாங்குறீங்க. அவங்க எவ்வளோ சேல்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சேல்ஸ் அவங்களுக்கு லேக்கணும், எவ்வளோ சேல்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, மந்த்லி எங்களுக்கு வந்து ஒரு 6,000. மாதம் 6,000 ரூபா நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க, ராயல்ட்டி வாங்குறீங்க. சரி, ரைட்டு. ஸோ அவங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் வச்சு ஆட்கள் வந்து போயிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம ஆள் சப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஆள் கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லா ட்ரைனிங் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து சமையல் ஐட்டம் பிரியாணிலேருந்து கிரேவி ரெடி பண்ணிலேருந்து ஈட்டிங் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது. சரி, ஸோ சுருக்கமாக இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? புதுசாக இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு வெறியோடு இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸில் வாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய கஷ்டம் இருந்து அந்த கஷ்டத்தெலாம் சமாளித்து நான் நல்லா நிலவி நல்லா கொண்டு வரலாம் அதில்.